வணக்கம். நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம ஃபீல்டில் என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணோம், என்ன பிராண்டை சூஸ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும், ஸோ சிமெண்ட்டு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ண முடியுமா, சிமெண்ட்டை வாங்கும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம படிக்கும்போது ஒரு மோர் தென் 12 டைப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காமனாக ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜென்ரலாக 3 டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பொசோலானிக் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படிம்பாங்க. மூணாவது வந்து பிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டு. ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் வந்து நமக்கு வந்து மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், கால்கேரியஸ் அர்கலீசியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் மேஜர் இன்க்ரீடியன்ட்டு. ஃப்ளை ஆஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்ல ஓபிசியில். ஸோ இதில் மொத்தம் 3 கிரேட் இருக்கிறது, 33, 43, 53 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டில் வந்து இப்போல்லாம் 33 கிரேடு வர்றதே இல்லை. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து 53 தான். ஸோ 53 கிரேடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிபிசி. ஸோ பிபிசி அப்படின்னாவே நம்ம போர்ட்லேண்ட் பொசோலானா சிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ போர்ட்லேண்ட் பொசோலானா சிமெண்ட் அப்படிங்கும்போது பொசோலானிக் மெட்டீரியல் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு 10-30% பொசோலானிக் மெட்டீரியல் தான் இருக்கும். ஸோ பொசோலானிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உதாரணம் ஃப்ளை ஆஷு, ஜிஜிபிஎஃப்எஸ்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பொசோலானிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு 30% வரைக்கும் அதில் இருக்கும். அதனால் அது போர்ட்லேண்ட் பொசோலானிக் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பிபிசின்னு. நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிறது வந்து போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓபிசியில் 10%, பிபிசியில் வந்து 30% வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்லாக் தான், 50% ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ 50% வந்து நமக்கு ஜிஜிபிஎஃப்எஸ் இருக்கும். ஸோ கிரவுண்டு கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லாகோட காம்போசிஷன் வந்து அப் டு 50% வரைக்கும் அந்த சிமெண்ட்டில் இருக்கும். சரி, இப்போ இந்த மூணு சிமெண்ட்டை நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு கிளைண்ட் சைடாக இருந்தாலும் சரி அஸ் இன்ஜினியர் நம்ம இது தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ ஓபிசி 53 கிரேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டு எங்கெங்கே ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வருது, இப்போ லைக் ஸ்லாபாக இருக்கலாம், பீமாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஓபிசி 53 கிரேடு சிமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஓபிசி 53 கிரேட் அப்படின்னு எடுக்கிறோம்னா நமக்கு வந்து இது இனிஷியல் ஸ்ட்ரென்த்து ஹையாக இருக்கும். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் டிசைன் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய டார்கெட் ஸ்ட்ரென்த்தை எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அட்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஓபிசி 53 அட்டைன் பண்ணும். ஸோ அதனால் ஓபிசி வந்து ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஓபிசி 53 கிரேட் சிமெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து இந்த பிபிசி பிஎஸ்சி இந்த ரெண்டுமே சேம் அப்ளிகேஷனுக்கு தான். ஸோ மேக்ஸிமம் பிபிசிக்கு போய்க்குவாங்க எல்லாருமே. அதாவது நான் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எல்லாமே பிபிசி. நான் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரிக் ஒர்க்காக இருக்கலாம், மேஷினரி ஒர்க்காக இருக்கலாம், பிளாஸ்டரிங்காக இருக்கலாம், இல்லைனா டைல்ஸ் லேயிங், இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்குக்கு எல்லாமே நம்ம பிபிசி போய்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிபிசின்னு எடுத்துக்கிட்டாலும் பிஎஸ்சி அதாவது ஸ்லாக் சிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஸ்லாக் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, பொசோலானிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, குறிப்பாக சொல்லணும் ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஏன் அந்த ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த பிளாஸ்டரிங் பண்ணும்போது, அது வந்து ஸ்மூத்னஸ் நமக்கு அதிகமாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸு ஏற்படுறது வந்து ரொம்ப ரிடியூஸ் பண்ணும். ஸோ பிளாஸ்டரிங் ஒர்க்கு, ஸோ பிளாஸ்டரிங் ஒர்க்கு, மேஷினரி ஒர்க்குக்கு, டைல்ஸ் ஒர்க்குக்கு எல்லாமே நம்ம பிபிசியும் பிஎஸ்சியும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது மூலிமா நமக்கு காஸ்ட்டு ரிடக்ட் ஆகலாம். ரெண்டாவது வந்து பிராண்டு. ஸோ பிராண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கணும், ஒன்று ரீஜினல் இல்லைன்னா லோக்கல். ஸோ நமக்கு அவைலபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்ம பிராண்டை சூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா பிராண்டுமே சேம் ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்குறது, த்ரூ ப்ராஜெக்ட் மூலிமாவும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சேம் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதில் எந்த டீவியேஷனும் இல்லை. ஸோ பிராண்ட் அப்படின்னு போகும்போது எப்போவுமே ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், லோ பிராண்டாக இருக்காது, லோக்கல் பிராண்டில் இருக்காது அப்படின்ட்டுலாம் இல்லை, எல்லா பிராண்டுமே சேம் அப்படின்னு தான். இப்போ ஹை பிராண்ட் அப்படின்னு எடுக்கிறோம்னா ரீஜினல் சைடு கிடைக்கிறது எல்லாமே அல்ட்ராடெக்கு, ஏசிசி, அம்புஜா, ஜேபி அசோசியேட், இவங்க எல்லாமே ஒரு மல்டிபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு ரிசீவ் ஆகிறது ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங் ரிசீவ் ஆகும்போது நமக்கு அந்த காஸ்ட் வைஸ் நமக்கு அடி வாங்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதே லோக்கல் பிராண்ட் அப்படின்னு எடுக்கிறோம்னா அதுலேயும் நிறையா இருக்குது, நமக்கு பாரதி, செட்டிநாடு, மகா சிமெண்ட்டு, டால்மியா, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லோக்கல் அவைலபிள் தான்.
ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த சார்ஜுக்கு இதை கன்சிடர் பண்ணும்போது நம்ம லோக்கல் ப்ராண்டே மோஸ்ட் ப்ரிஃபரபிள் தான். ஏன்னா இதுவும் அதே அளவுக்கு குட் குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட் தான். ஸோ அதனால் ப்ராண்டை வந்து நம்ம ஏரியா டிபெண்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சிமெண்ட் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஆர்சிசி அந்த எலமெண்ட்டு ஃபூட்டிங்காக இருக்கலாம், பிளிந்தாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், பீம் ஸ்லாப் இந்த மாதிரி எலமெண்ட்டு போடுறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 180 to 200 பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட்டு தேவைப்படும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டு மட்டும் நம்ம கட்டுறக்கு. அதே மாதிரி பிரிக் மேசன்ரி, பிளாஸ்டிங்கு, டைல்ஸ் லேயிங்கு இந்த மாதிரி ஒர்க்குக்கு எல்லாமே கண்டிப்பாக நமக்கு 200 to 220 பேக்ஸு நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். அதாவது மொத்தமாக நமக்கு சிமெண்ட் எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 400 இல்லை 410 அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக பேக்ஸு. ஸோ இதில் நாம் பிரிச்சுக்கணும், ஓபிசி எவ்வளோ வாங்கணும், 180 to 200 ஆர்சிசி எலமெண்ட் அப்படின்னா, இதே வந்து பிபிசி அல்லது பிஎஸ்சி வாங்கிறது வந்து நம்ம 200 to 220 பேக்ஸு அப்படிங்கும்போது நம்ம காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒட்டுக்கா 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும்போது 400 பேக் சிமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஒட்டுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியும் வைக்கக்கூடாது. நம்ம சிமெண்ட் பேக்கை வாங்கும்போது சில க்ரைட்டீரியாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரு. ஏன்னா இப்போ டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நம்ம சிமெண்ட்டை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தோம்னா வித்தின் 2 மந்த்துக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணணும். நம்ம வேலிடிட்டி 3 மந்த்னு சொல்லியிருப்பான், பட் ஆனால் நம்ம டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கிலிருந்து 2 மந்த்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். மோர் தென் 2 மந்த்துக்கு மேலே போச்சுன்னா அதனுடைய சிமெண்ட்டுடைய குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு என்னாகும், கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் வந்து நம்ம 2 மந்த்துக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம். அதனால் மொத்தமாகவும் வாங்கி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் அது, ஓபிசியா பிபிசியா அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் அந்த பேக்லேயே போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து குறையும், பில்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இந்த குவாலிட்டி பராமீட்டர் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.